ஹலோ எவ்ரிவன், உங்க அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கூட நிறைய பேர் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்கலாம். என்னதான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க யோசிச்சிருக்கலாம், நான் எவ்வளோ உழைக்கிறனே, உண்மையா இருக்கிறனே, ஆனா அதற்கான ரிவார்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஸோ அப்படி சோர்ந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லா கவனமா கேளுங்க. பைபிள்ல கூட யோசேப்பு ஜோசப் அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர் வந்து தன்னோட யங் ஏஜ்ல வந்து தன்னோட ஓன் பிரதர்ஸால, ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸால மறுக்கப்படுறாரு. ஸோ இன்னைக்கு கூட உங்களோட ஒர்க் பிளேஸ்ல நீங்க வந்து மறுக்கப்பட்டிருக்கலாம், உங்களோட ஒர்க் வந்து மறுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களை வந்து உயர்த்துவார் என்பதை மறந்து போகாதீங்க. நிறைய பேரால உங்களோட ஒர்க் பிளேஸ்ல உங்களோட கோ ஒர்க்கர்ஸால நீங்க வந்து மறுக்கப்பட்டு இருக்கலாம். அப்படி மறுக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட வேலையில உண்மையா இருக்கும் போது, ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் உயர்த்துவார் என்பதை மறந்து போகாதீங்க. ரெண்டாவதாக யோசேப்பு வந்து பலரால மறந்து போகப்படுறாரு. ஒருவேளை உங்களோட வேலை ஸ்தலத்துல கூட நீங்க பலரால வந்து மறக்கப்பட்டு போயிருக்கலாம், உங்களோட வேலை கூட மறக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் உண்மையா இருங்க, உண்மையா இருங்க, உண்மையா இருங்க. நீங்க செய்யற வேலைக்கும் ஆண்டவருக்கும் உண்மையா இருக்கும் போது நிச்சயம் அதற்கான பிளஸ்ஸிங்க ஆண்டவர் தருவார். பைபிள்ல கூட ஒரு வேர்ஸ் இருக்கு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒருவேளை உங்களோட வேலை ஸ்தலத்துல பலரால நீங்க வந்து மறுக்கப்பட்டிருக்கலாம், மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை மறுக்க மாட்டார், மறக்க மாட்டார் என்பதை மறந்து போகாதீங்க. உண்மையா இருங்க, கடைசி வரைக்கும் உண்மையா இருங்க, நிச்சயம் உயர்த்தப்படுவீங்க, ஆண்டவரால உயர்த்தப்படுவீங்க. ஸோ நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இப்ப கூட நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். சரி, ரெடி ஆயிட்டீங்களா? ப்ரே பண்ணலாம். அன்பின் பிதாவே ஏசப்பா, இதோ இந்த மே மாதத்தின் 1ஆம் தேதிக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸை கூட உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை ஏசப்பா வேலை செய்கிற இடத்துல ஏசப்பா நிறைய பேருக்கு ஏசப்பா அவங்க மறக்கப்பட்டிருக்கலாம், மறுக்கப்பட்டிருக்கலாம் ஏசப்பா. ஆனாலும் நிச்சயம் நீங்கள் அவங்களை நீங்கள் உயர்த்த போகிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் செய்கிற வேலையிலையும் உமக்கும் நாங்கள் உண்மையாக இருக்கும் போது நீர் அதற்கான பிளஸ்ஸிங்கை தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். Stay blessed. God bless you all.